உங்கள் மனதில் எது ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அது உங்கள் கண்முன் வரும். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் சேனல். சிந்தில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். இன்றைக்கி நமக்கு வந்திருக்க அந்த M1887 கன் ஸ்கின்னாக இருக்கட்டும், இல்லைன்னா நமக்கு புதுசாக வந்திருக்க ரேங்க் டோக்கனாக இருக்கட்டும், சாரி ரேங்க் டோக்கன் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம முன்னேறினாலும் கடைசியில் ஹேக்கர்ஸ் தொல்லை தாங்க முடியல, அந்த ரேங்க் புஷிங்கில் வந்து ஹேக்கர்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே பற்றி பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்து அப்டேட்லேருந்தே போயிடலாம். நம்மளுக்கு வந்து என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோல் த டைஸு, அதாட்டு நிறைய காசைப்படுங்கிற ஒரு செமையான ஒரு ஈவெண்ட் வந்திருக்குன்னு சொல்லலாம். அதாட்டு பார்த்தீங்கன்னா M1887 அந்த ஷாட்கனோட ஸ்கின் வந்தாலே நாங்கள் வந்து இந்த ஈவெண்ட்டில் தான் கொண்டு வருவோம்ட்டு அவங்க திருப்பி திருப்பி நிரூபிக்காங்க. ஏன்னா இது வந்து ஃபேடட் வீலில் வரும், இல்லைனா ரோல் த டைஸ் ஈவெண்ட்டில் வரும் நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டாக நம்ம ஒத்தையரை டேப் போட்டு பார்த்ததில் கரெக்டாக ரோல் த டைஸ் ஈவெண்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த அளவில் இது ஒருத்த இல்லைன்னா நான் நினைக்கிறேன். ரேஞ்சு மட்டும் கொடுத்து ஷாட்கனில் என்னத்துக்குன்னு தெரில, டேமேஜ் கொடுத்தா மட்டும்தான் ஒன்று, மூமெண்ட் ஸ்பீடு ரீலோட் ஸ்பீடு எல்லாமே மைனஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு இது ஒருத்த இல்லைன்னு நினைக்கிறேன். மித்த கன் எல்லாமே ஒருத்து தான், வின்டர்லேண்டோட எல்லா கன் ஸ்கின்னுமே விட்டுருக்காங்க. குரோஸா M14 அடுத்து பார்த்திங்கன்னா MP40 ஸ்பாஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே டபுள் ரேட் ஆஃப் ஃபேர் உண்டு, அதனால் டபுள் ரேட் ஆஃப் ஃபேர் வேண்டிய கன்று தான், இதெல்லாம் இருக்க வேண்டிய கன் தான். MP40 எடுத்து வச்சுக்கோங்க, அந்த டபுள் ரேட் ஆஃப் ஃபேர் இதெல்லாம் வேறு லெவலில் அடிக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கின் அவ்வளோலாம் ஒர்த் இல்லை, டேமேஜ் கூட நார்மலான இது மாதிரி தான் கொடுக்கு, ரொம்பலாம் கொடுக்க மாட்டேங்குது, ரேஞ்சு மட்டும் கொடுத்து நான் கொளிக்குவான்னு நான் கேட்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரேங்க் டோக்கன்லேயே வந்த வேறு லெவல் ஒரு ட்ரெஸ்ஸுன்னு நான் நினைக்கேன். ஏன்னா இந்த ரேங்க் டோக்கனில் விடுறதுக்கு வந்து இது தகுதியே இல்லை, டைமண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா ரேங்க் டோக்கன் ட்ரெஸ்ஸு. ரேங்க் டோக்கன் ட்ரெஸ்ஸு சும்மா வேறு லெவலில் இருக்குது, அந்த பேண்ட்டாக இருக்கட்டும், பேண்ட்டு தான் கொஞ்சம் மொக்கையாக இருக்குது, ஆனால் அந்த டிஷர்ட்டு வேறு 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 லெவலு. ரேங்க் டோக்கன் ட்ரெஸ் நிறைய வச்சுருந்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி போட்டுக்கோங்க, இதெல்லாம் திருப்பி வராது, இதெல்லாம் டைமண்டு கொடுத்து எடுக்கிற அளவுக்கு ஒருத்துங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது, வேறு லெவல்லையும் இருக்குது, நம்மளும் அதுக்கு தகுந்தாப்பில் மேட்சிங் மேட்சிங்காக போடுறதுக்கு எல்லாத்தையுமே அந்த கலரில் மாற்றிட்டேன். அதாட்டு பிளாக்கு ஒயிட்டு ரெட்டு அந்த கலரில் எல்லாத்தையுமே மாற்றி வச்சுட்டேன், சும்மா வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். ரேங்க் டோக்கன் ட்ரெஸ் வந்து நான் பார்த்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இது வந்து சூப்பராக இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த ரேங்க் டோக்கன் ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கோ எடுத்துட்டிங்களோ அவங்கெல்லாம் கீழே வந்து ஹேஷ்டேக் ரேங்க் டோக்கன் ட்ரெஸ் அப்படி போட்டிருக்கோங்க, கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து செம காண்டான விஷயம் கூட ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட ஆசை வந்து கிராண்ட் மாஸ்டர், ஒவ்வொருத்தரோட ஃப்ரீ ஃபயர் விளையாடுற ஒவ்வொருத்தரோட கனவு வந்து கிராண்ட் மாஸ்டர் போகிறது. நம்ம வந்து நைட்டு ஃபுல்லாக நைட்டு பகல் எதுவுமே பார்க்காம 12 மணி நேரம் 24 மணி நேரம்ட்டு கண் முழிச்சு கண்ணெல்லாம் எரிஞ்சு அப்படி விளையாடுவோங்க. பார்த்திங்கன்னா ஹேக்கர்ஸ் எல்லாருமே வந்து டாப்பில் போய் உட்காந்துருந்தாங்க. ரெண்டாவது அடுத்து நாலாவது பார்த்திங்கன்னா தமிழ் பிளேயர்ஸ்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு ரெண்டாவது நாலாவதில் தமிழ் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. இவன் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு ஹேக்கராக இருக்கான். பார்த்திங்கன்னா இவ்வளோ மேட்சை வச்சுக்கிட்டு அதாட்டு ஒரு 87 ஒரு 64 ஒரு 200 அவ்வளோ மேட்ச் தான் போட்டிருக்கான் பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டரு. எனக்கு தெரிஞ்சு வந்து கண்டிப்பாக ஒரு ஹேக்கராக தான் இருக்கணும். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரோட கனவு பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டரு, அவங்க கஷ்டப்பட்டு போகிறோம் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் ஈஸியாக மேலே ஏறி போய் உட்காருந்தாங்க. இந்த பொழப்பு எதுக்குன்னு எனக்கே தெரில, அவ்வளோ கோவம் வருதுங்க எனக்கெல்லாம். என் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரேங்க் புஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பார்த்திங்கன்னா ஒரே இதில் வந்து டாப்பில் போய் உட்காந்துட்டான் கிராண்ட் மாஸ்டர்ன்ட்டு பேரில், என்ன தான் செய்யணுன்னு தெரில. எங்கள் இதில் நிறைய பேர் மேட்ச்சுக்கே வந்தான் பார்த்திங்கன்னா மேலே பறந்துக்கிட்டே ஷூட் பண்ணுதான், அதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணலங்க, என் ஃப்ரெண்டு சொன்னான், அது உண்மையாதுனே தெரில. பார்த்திங்கன்னா மேலே பறக்கான் இவர் வந்து தமிழ் பிளேயர் தான், நம்ம பிளேயர் தான், இவர் பேர் வந்து ஜாக்ஸ் பேரவான். இவர் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஹேக்கர்ஸ்லாம் லைக் போட்டு சப்போர்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு விளையாண்டுருக்கோங்க, அந்த 24 மணி நேரம் 12 மணி நேரம்லாம் நம்மளுக்கு திருப்பி கிடைக்குமா? ஒவ்வொருத்தரோட லைஃபையும் வந்து கெடுத்துட்ருக்கான் ஹேக்கரு. இவன் கிடையாது, இவன் நம்ம தமிழ் பிளேயர் தான். இவன் பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா கேடி ரேஷியோ பார்த்திங்கன்னா 10க்கு மேலே வச்சுருக்காரு, ஹேட்ஸ் ஆஃப் தலைவா. அடுத்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு ஹிந்தி பிளேயரு. அடுத்து மணி, இவ் 007 மணி, இவர் வேறு லெவல் பிளேயர், ரீஜியன் ஃபஸ்ட்டில் இருந்தார், இப்போ பார்த்தீங்கன்னா 4th வந்துட்டார். பிவிஎஸ் ரித்திஸ் இவரும் பார்த்தீங்கன்னா தமிழ் பிளேயர் தான், சும்மா வேறு லெவலில் எல்லா தமிழ் பிளேயர்ஸும் ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்படியே டாப் 1
அந்த மாதிரிலாம் தமிழ் பிளேயர்ஸ் வந்து போங்க, தமிழ் பிளேயர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுங்க அதிகமாக. அதுக்குன்னு வேறு எந்த பிளேயர்ஸையும் சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லலை, எல்லா பிளேயர்ஸையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ் பிளேயர்ஸை கொஞ்சம் ஓவராக சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம வந்து எல்லா இதுலேயுமே கை ஓங்கி நிற்க முடியும். பார்த்திங்கன்னா நம்மளை வரவே விட மாட்டேக்கானோ அந்த ஹேக்கர் பயில்வெல்லாம். போன தடவை தான் தமிழ் பிளேயர் ஃபஸ்ட் வந்தார், எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. இந்த தடவை பார்த்திங்கன்னா ஹேக்கர் போய் நிற்காங்க. அதனால் இந்த ஹேக்கர்ஸ் எல்லாம் பிடிக்காதவங்க கீழே வந்து ஹேஷ்டாக் நோ ஹேக்கர் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணி விடுங்க. இத்தனை நாள் தான் ஆனாதையாக கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கத்திட்ருப்பேன். இப்போ தான் கமெண்ட் பண்ணதுக்கு நிறைய பேர் வந்துட்டிங்களா, அதனால் ஹேஷ்டாக் நோ ஹேக்கர்னு இது பண்ணுங்கள். ரேங்க் டோக்கன் ட்ரெஸ் பிடிச்சவங்க வந்து ஹேஷ்டாக் ரேங்க் டோக்கன் ட்ரெஸ் அப்படின்னு போட்டு விடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் சரௌண்டிங்லேயே நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரேங்க் புஷ் பண்ணிட்டு கிடப்பாங்க. நிறைய பேர் நினைப்பாங்க என்னடா இவங்க முட்டாத்தனமாக ரேங்க் புஷ் பண்ணிட்டு கிடக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இது வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாராலையுமே போக முடியாது. கிராண்ட் மாஸ்டருங்கிறது எல்லாராலாம் போக முடியாது, ரொம்ப வந்து ஸ்கில் இருக்கிறவங்க மட்டும்தான் போக முடியும். அந்த மாதிரி ஸ்கில்டு பிளேயர்ஸ் நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த கிராண்ட் மாஸ்டர் அதுக்கு ஒரு ஒரு முன்னோடியாக இருக்குது, அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதனால் ஹேக்கர்ஸ் யாரையுமே சப்போர்ட் பண்ணாதீங்க. பார்த்தீங்கன்னா சீட்டு கொடுத்துருங்க, லைக்லாம் போடவே போடாதீங்க. பார்த்தீங்கன்னா இவனை பார்க்க பார்க்க கோபமாக வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட்டுக்குள்ளே வந்துடலாம். பார்த்தீங்கன்னா விண்டர் இஸ் கம்மிங்னு போட்டிருக்காங்க. என்னடா கம்மிங்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு உள்ளே போய் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு பேன் ஸ்கின் தராங்க. இது வந்து நிறைய சேனல் சொல்லியிருப்பாங்க, சொன்னால் தெரிஞ்சதுனா விட்டுருங்க. மற்றபடி இந்த பேன் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 25ஆம் தேதி வந்து போயை அடிக்கணுங்க. 25-26க்குள்ளே போயை அடிக்கணும். கிளாசிக் மேட்சில் அடித்தா கூட பிஆர் மோட்னா அதான் பேட்டில் ராயல் மோட், ஒரு போயை அடிச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து இந்த பேனு தந்துடுவாங்க. இது எஃபெக்ட் பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்குது. நான் போயை அடிச்சேன் ப்ரோ, எனக்கு ஏன் வரலை அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இது 25ஆம் தேதி தான் ஆரம்பிக்கு, அதாட்டு நாளைக்கு தான் ஆரம்பிக்கு. நாளைக்கு நாளாக கழிச்சு நீங்கள் இந்த 2 நாளில் போயை அடிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பேனு ஸ்கின் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் உள்ளது பார்த்தீங்கன்னா ஒரு 3-3 ஸ்குவாட் மேட்ச் மட்டும் போட்டால் போதும். ஸ்குவாட் மேட்ச் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எம்பி பார்ட்டி, விண்டர்லேண்ட் எம்பி பார்ட்டி வந்து தரப்போகிறாங்க. அதுக்கு என்னடா பவர்னு கேட்டிங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது, அது வேறு லெவலில் இருக்கும். அதனால் ஒரு 3-3 ஸ்குவாட் மேட்ச் மட்டும் இன்றைக்கி நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் போட்டுருவீங்க ரேங்க் புஷ் பண்ணுறவங்கலாம். அதனால் அவங்க எல்லாருக்குமே கிடச்சிருங்க, கவலைப்படாதீங்க. இது மட்டும் இல்லை, விண்டருக்கு நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இன்றைக்கி தான் அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு தான் ஓப்பன் ஆக போகுது. அதாட்டு இன்றைக்கி நைட்டு அதாட்டு நாளைக்கு ஒரு 12 மணிக்கு வந்து உங்களுக்கு இதாகிடும் அப்படின்னு போட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு அப்டேட் வருது, பெர்முடா 2.0 வரப்போகுதுங்க. இது வந்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. இந்தியன் ஃப்ரீ ஃபயரே வந்து அஃபிஷியலாக ஃப்ரீ இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டாங்க. நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு OB24 அப்டேட்லேயும் நாங்கள் சொன்னோம் வந்து பெர்முடா 2.0 வரப்போகுதுன்ட்டு. ஆனால் இந்த 24 அப்டேட்லேயும் கொண்டு வரல, OB25 அப்டேட்டில் இப்போ கொண்டு வர போகிறாங்க. சும்மா வேறு லெவலில் இருக்க போது எல்லா இடமே சும்மா கொத்தனார் வேலை பெயிண்டர் வேலை எல்லாமே பார்த்து சும்மா வேறு லெவலில் கொண்டு போகிற போகிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ அவ்வளோதான். எப்போதும் போல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கைஸ். அவ்வளோதான், பாய் கைஸ், பாய்.